ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை உனக்கு நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ ஏன் உணர மறுக்கின்றாய் ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டித்தான் வரவேண்டும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெய்ப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் தண்ணியில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை ஆக்கி கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்துப் பார்ப்பவர்கள் என்னை அசைத்துப் பார்ப்பதற்கு சமம் நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் நானும் நீயும் வேறு வேறு அல்ல கருமங்களை கடைபிடிக்கும் விஷயத்தில் தர்க்கம் செய்யாதே ஜீவர்களுக்கு நன்மை உண்டாக்கவே கர்மங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன யாருக்கு எது நலமோ அது முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது நல்ல கர்மங்களை அனுசரிப்பதன் மூலம் கர்மா நிச்சயம் கரைந்து போகிறது வேதங்கள் ஆகட்டும் சாஸ்திரங்கள் ஆகட்டும் அதிகமாக எதை பற்றி விவரமாக கூறியுள்ளதோ அவை நன்மை அளிப்பவையே என்பதை மறக்காதே அப்படிப்பட்ட கர்மங்களை அனுசரிப்பதில் வெளிமுகமாக நீ கர்த்தா கர்மா கிரியா போல நீ தென்பட்டாலும் அந்த திரிகரணங்கள் நானே என்பதை மறக்காதே கர்த்தா போக்தா சம்ஹர்த்தா என்ற மூன்று காரியங்களும் நானாகவே இருந்தேன் என்ற விஷயம் உன் மனதில் இருக்கும்போது பலனுக்காக நீ ஆசைப்பட மாட்டாய் அந்த பலனும் கூட நானே அதனால் எப்போதும் என்னையே நினைத்து தான் செய்யும் காரியங்களை எனக்கு அர்ப்பணம் செய் யார் காரியங்களை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு என் உதவி கிருபை எப்போதும் இருக்கும் என்னை ஒவ்வொரு கணமும் நீ ஸ்மரித்து வந்தால் அவர்களுடைய கர்மங்கள் என் பாதங்களில் சரணடைந்துவிடும் நான் சாய் ஸ்வரூபமே என்பதை நீ வளர்த்துக்கொள் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நீ என்னுடைய பிரதிபிம்பமே நீ காண்பது என் ஸ்வரூபமே என்ற நம்பிக்கை இருந்தால் நான் உன்னுடையவனே நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமேன்